ஹாய் ஹலோ வணக்கம், இது மிஸ்ட்ரி வேர்ல்ட் சேனல். நான் உங்கள் ஸ்ட்ரினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் சின்ன சின்ன தப்பு இருக்கும், பெரிய பெரிய தப்பு இருக்கும். அதில் நடந்த சின்ன தப்பெல்லாம் நம்ம மறந்துடுவோம், ஆனால் பெரிய பெரிய தப்பெல்லாம் நம்ம ஞாபகத்தில் அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நடந்த இந்த உலகத்தில் நடந்த முக்கியமான வரலாறுகளை மாற்றி அமைச்ச முக்கியமான தப்புகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வரலாறையே மாற்றி அமைச்ச ஒரு தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப மட்டமான அற்பமான தப்பு தாங்க இது. நீங்களே என்னென்னு பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அணுகுண்டு. இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தப்போ இதில் கொஞ்சம் கூட தலையிடாமல் அமெரிக்கா ஒதுங்கி இருந்துச்சு. அந்த டைமில் அமெரிக்காவோட பெல் ஹார்பர் கடற்படை தளம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஜப்பான் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு இராணுவ படையை அனுப்பி 1941 வருஷம் டிசம்பர் 7 அவங்களோட போர் விமானத்தை வச்சு சின்ன பின்னமாக்கிடுச்சு. இதனால் கோபமான அமெரிக்கா ஜப்பானை அழிச்சே ஆகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சவால்னா, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாங்க. அதனால் அவங்கள அழிக்க அணுகுண்டு தான் சரியான வழின்னு அணுகுண்டுகளை தயாரித்து ஜப்பானை சரண்டர் ஆகும்படி கேட்டிருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு ஜப்பான் பிரதமர் மோகோ சாட்டுன்னு ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாத அமெரிக்கன் கவர்மெண்ட் அவர் சொன்னதை நிராகரிக்கிறோம்னு புரிஞ்சிக்கிட்டு ஜப்பான் மேலே அணுகுண்டு வீச சொல்லியிருக்காரு அமெரிக்க பிரதமர். கடைசியில் மோகோ சாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா, நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு தான் அதோட அர்த்தமாக. கரெக்டாக அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய அழிவு வரலாற்றிலே நடந்திருக்காதுங்க. ஒரு சின்ன தப்பால் எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைட்டானிக் கப்பலை பற்றி தாங்க. 1912 வருஷம் ஏப்ரல் 12 டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறை மேலே மோதி நிறைய பேர் செத்து போனாங்க. ஒரு அற்பமான தப்பால் தாங்க இந்த அழிவு நடந்திருக்கு. டைட்டானிக் கப்பலில் செகண்ட் ஆஃபீஸராக வேலை செஞ்சவர் தாங்க இந்த டேவிட் பிளேயர். கப்பல் கிளம்புற டைமில் இவரை வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போது அவர் போகும்போது பைனாகுலர், தொலைநோக்கி இதெல்லாம் இருக்கிற ப்ரோஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்கிற கப்பலோட கண்காணிப்பு கோபுரத்தோட ரூம் சாவியை மறந்து எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. இதனால் ஏற்பட்ட விளைவு தான், டைட்டானிக் கப்பல் முன்னாடியே பனிப்பாறை இருக்கிறத தெரிஞ்சிக்க முடியாமல் மூழ்கி எல்லாரும் செத்து போனாங்க. அந்த செகண்ட் ஆஃபீஸர் மட்டும் அந்த சாவியை எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தால் வரலாற்றிலேயே இப்படி ஒரு இழப்பு இருந்திருக்காதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்சிலின் ஆன்டிபயாட்டிக். வரலாற்றிலேயே முக்கிய கண்டுபிடிப்புனா அது பென்சிலின் ஆன்டிபயாட்டிக் மருந்து தாங்க. இதை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற சயின்டிஸ்ட் தாங்க. அவர் தன்னோட லேபை ஒரு காய்லாங்கடை மாதிரி தான் எப்போவுமே வச்சுருப்பாராம். ஒரு தடவை ஆராய்ச்சி செய்கிறப்போ ஸ்டெலோபாகஸ் பாக்டீரியாவை மூடி இருந்த ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கார். அதை மறந்து அவர் 2 லீவ் போட்டுட்டு லேபுக்கு வராமையே இருந்திருக்கார். 2 அப்புறம் திரும்ப லேபுக்கு வந்து பார்க்கும்போது பாக்டீரியாலாம் செத்து பூஞ்சை பூத்து இருந்துச்சான். அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். இப்படி தாங்க பென்சில் ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிச்சாங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணது ஃப்ளெமிங்கோட ஞாபகம் மறதி தாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இவர் பண்ண அந்த தவறால் அவருக்கு நிறைய புகழும் பேரும் கிடச்சிருக்குங்க. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நம்ம வாழ்க்கையில் தவறுங்கிறது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. ஆனால் பெரிய விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம், சின்ன விஷயம்லாம் மறந்துடுறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன தப்பு ஒரு உலகத்தோட வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க.